வருத்தத்தோடும் மனசஞ்சலத்தோடும் இரண்டு கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடும் ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். பிரசங்கி 4:6. இப்போ நிறைய வாலிபர்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும், ஈவன் ஆஃப்டர் 20s 30s வரவங்களும் அப்படி தான். ஆனால் கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்த போதும் அப்படின்னு. உண்மையாகவே பணம் சம்பாதிக்கிற நோக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சம் பணம் இருந்தாலும் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கணும், அமைதியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், மனசஞ்சலம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கணும், ஒரு நிறைவு இருக்கணும். சில பேர் கோடிக்கணக்கில் அவங்க பணம் சம்பாதித்தாலும் நைட்டு நிம்மதியாக தூங்குறதில்ல, ஒரு நிம்மதியுள்ள வாழ்க்கை இல்லை, நல்ல ஃபேமிலி லைஃப் அமைகிறதில்ல, இல்லை குடித்து கொண்டு அவங்க வாழ்க்கையை வீணடித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான், கர்த்தர் நமக்கு தருகிற ஒவ்வொரு இன்கம் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் போதும் என்று நினைத்து அமைதியில் உள்ள பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை நம்ம வாழுவோம். என்றைக்குமே பேராசைப்படக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.